தினகரன் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருத்திகா அண்ணாமலை. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா, பாண்டவரிலத்தோட மூத்த மருமக ரேவதி. எஸ், எங்கள் பாண்டவரிலம் சீரியல் இப்போ 1000 எபிசோடை க்ராஸ் பண்ணி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. 2019 ஆரம்பித்த நாங்கள் இப்போ 2023 ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆக போகுது. எங்களுக்குள்ள ஒரு இந்த பாண்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இப்போ உண்மையாகவே வந்து ஒரு அண்ணன் தங்கச்சியாகவும், ஒரு அப்பா, இங்கே எல்லாருமே வந்து ஒரு குடும்பமாக தான் இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட் என்னென்னா, இங்கே எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக இருப்போம். பாண்டவரிலம் ஜேர்னி அப்படின்னு சொல்லணுன்னா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சீரியல் அப்படின்னாலே வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் ஒரு 100, 200, 500 தாண்டி 1000 தாண்டி போகிறதுங்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் எங்களோட இந்த குடும்ப கதை உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான விஷயம். எங்கே ஏதாவது ஒரு இவெண்ட்டுக்கு போனாலோ ரேவதி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்லாமல், இந்த சீரியலில் வந்து எனக்கு நிறைய ஸ்கோப் இருந்தது என்னோடய ஆக்டிங்க்கு. முதல்ல நெகட்டிவாக வந்திருப்பேன், அதுக்கப்புறம் பாசிட்டிவாக மாறியிருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஒரு அம்மா இல்லாத ஒரு காரணத்தினால் இங்கே இருக்கிற எல்லா பசங்களுக்குமே வந்து ஒரு அம்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் தாண்டி நிறைய ஸ்கோப் இருந்தது ஆக்டிங்க்கு. ஸோ எங்கள் ஈவெண்ட்டுக்கு போனாலுமே எல்லாருமே கேட்குற விஷயம் என்னென்னா, நாங்கள்லாம் ஒத்துமையாக இருக்க முடியல, பட் ஸ்க்ரீனில் நீங்கள் எல்லாம் ஒத்துமையாக இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நடிக்கும் போது எங்களுக்கு பெருசாக தெரியலனாலும், இப்படி 4 பேர் எங்களை கூப்பிட்டு சொல்லும் போது அந்த விஷயம் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்குள்ள ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குங்கிறது வந்து எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இங்கே நடிக்கும் போதே வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக உண்மையாகவே வந்து ஒரு என்ன சொல்கிறது, நான் இங்கே நீங்கள் எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா தெரியும். இப்போ என் கூட நடிக்கிற ராஜசுந்தரம் என்னோடய கணவர் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வைஃப் கேரக்டர் நான் பண்ணாலும் அவருக்கு ஒய்ஃபாக நான் தெரிய மாட்டேன். மீதி 4 தம்பிங்களோட ஒய்ஃபு தான் வந்து அவர் ஒய்ஃப்னே சொல்வார். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக, ரொம்ப இன்டிமேட்டாக பேசிக்கிட்டு ரொம்ப ரொம்ப இந்த ஒர்க்கே வந்து ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கோம். அண்ட் எங்களோட சன் டிவி சேனலுக்கு வந்து இதில் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ கிருத்திகா அப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஸோ மெட்டியோலியிலேருந்து இன்றைக்கி நான் பாண்டவரிலம் வரைக்கும், ஸோ என்னோடய ஃபுல் ஜேர்னியுமே வந்து மேக்ஸிமம் சீரியல்ஸ் வந்து சன் டிவியில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து சன் டிவிக்கு நான் என்றைக்குமே வந்து கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்குமே வந்து பாண்டவரிலம்ல ரேவதி அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு கிருத்திகா அப்படின்னு ஒரு முத்திரை கொடுத்துருக்காங்கன்னா அது கண்டிப்பாக சன் டிவி தான் காரணம். ஸோ இந்த நேரத்தில் வந்து எங்களோட சேனலுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹாய் தினகரன் வியூவர்ஸ், இன்றைக்கி இப்போ நம்ம கூட வந்து பாண்டவரத்தோட பில்லர், பாக்ஸிங் புயல், பாண்டவரன் ஹீரோயின் பாப்ரி கோஷ். ஹாய், ஆக்சுவலி ஃபைனலாக நம்மளோட சீரியல் லைக் என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் 1000 எபிசோட் தாண்டியாச்சு பாண்டவர் இல்லம். இதுக்கு முன்னேறி நாயகி பண்ணியிருக்கேன், அதோ சன் டிவியில் தான். இப்படி திருப்பி திருப்பி எனக்கு சான்ஸ் கொடுக்குறதுக்கும், நல்ல ஆக்டிங் பண்ணதுக்கும் சான்ஸ் கொடுக்குறதுக்கும், இந்த ஃபேம் கொடுக்குறதுக்கும் சன் டிவிக்கே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இது வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தால் எல்லா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்பாபி, அப்போ கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் இருக்குது. நான் தான் ஆங்கர் இன்னைக்கு. அப்படியா? நான் தான் ஆங்கர். நீ அப்போ 1000 எபிசோடு வந்துட்டு உனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? என்ன மெமரிஸ் உன்னோட? சந்தோஷம்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு, அது சொல்லவே வேண்டாம். பட் மக்களோட பாசம், அன்பு, அது பார்க்கும்போது தான் நமக்கு இன்னொரு லைக் எனர்ஜி கிடைக்கும் இல்லை. ஸோ சன் டிவி மூலமாக நம்ம நட்சத்திர திருவிழா சொல்லி ஊர் ஊருக்கு போகும்போது, அங்கே ஒவ்வொன்று ஊருக்கு போகும்போது அதுக்கப்புறம் திருவி வந்துட்டு 3 மாதமாக நான் அழுதுக்கும் கிளிசரின் வைக்கலை, நடிக்கிறதுக்கும் தனியாக யாரோ ப்ராம் பண்ணதாக பேசுவேன் அப்படி இல்லை, தானாக டைலாக் எல்லாம் படிச்சுட்டு மனப்பாகம் பண்ணிட்டு தான் போயிருக்கேன். என்னென்னா மக்கள் சைட்லேருந்து அந்த பாசம் அப்படி அந்த பவராக வந்துச்சு. அது இல்லாமையோ ஆக்சுவலி நம்மளோட ப்ரொடியூசர், டைரக்டர் சார், கேமராமேன் சார் எல்லாருமே லைக் ஃபுல் யூனிட்டு. நீங்கள் நம்மளோட ஆன் ஸ்க்ரீனில் கேமராக்கு முன்னாடி இருக்கிற அந்த பாண்டவர் இல்லம் மட்டும்தான் பார்க்குறீங்க, அதுக்கு பின்னேறி இன்னொரு ஒரு பெரிய, அதுவிட பெரிய ஒரு கூட்டு குடும்பம் இருக்குது. அதுதான் நம்மளோட ரியலான லைக் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே சேர்ந்து இருக்கன்னா அந்த பாண்டவர் இல்லம்.
ஸோ அது எல்லாருமே ஜாலியாக இருக்கிறதுனால தான் நம்மளோட ஆன்ஸ்க்ரீனில் வந்த அந்த எஃபெக்ட் எல்லாம் எனக்கு தெரியல. இதுக்கு முன்னேறி எந்த சீரியலோ இப்படி வந்துருச்சுன்னு எனக்கு தெரியல. பாண்டவரிலம்ல எல்லாருமே அடுவாளையே யாரோ அடிக்கிறதுக்கு போவாங்க, இல்லை ஒருத்தரை ஒருத்தரே அடிக்கிறதுக்கு போவாங்க. அது பார்த்துட்டே கூட நீங்கள் ரசிச்சிருக்கீங்க, சிரிச்சிருக்கீங்க. அது இதுக்கு முன்னாடி நான் வேறு எந்த சீரியல்லோ பார்க்கல, பண்ணல. ஸோ எனக்கு உண்மையிலே இந்த பாண்டவர் எல்லாம் ஒரு மெமரி, ஒரு மெமரி இல்லை, ஒவ்வொரு நிமிஷம் ஒரு ஒரு மெமரி. பாண்டவர்களை பற்றி அந்த டைட்டில் சொன்னாலே போதும், பாப்ரி கோஷ் வா வந்து க்ளோஸே பண்ணாது, புரியுது இல்லையா, போயிட்டே இருக்குது. அப்புறம் பாண்டவர்களத்தில் உனக்கு யாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? நான் சத்தியமாக காசு கொடுக்கலை, அவ்வளோ ஒரிஜினல் சொல்லுது. ஓகே, அப்போ நீ ஒன்று பண்ணு, நம்ம டோட்டலாக 10 பேர் இருக்கு இல்லையா, உன்னை சேர்க்காமல் 9 பேர், இந்த 9 பேரை வச்சு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து டக்கு டக்குன்னு சொல்லிவிடு. என்ன சொல்லணும் உனக்கு, உனக்கு தோணுது இப்போ ராஜசுந்தரை பற்றி என்ன தோணுது? எல்லா சுந்தர மாதிரி பற்றி பேசு. இல்லை, நான் ஒரு விஷயந்தான் சொல்ல வந்து இந்த விஷயத்தில், சீரியல் ஸ்டார்டிங் டைமில் எங்களோட கேரக்டர், எங்களோட ரியல் கேரக்டர், ரியல் லைஃப் கேரக்டரோட கொஞ்சமாக கிட்டத்தட்ட இருந்துச்சு. இப்போ 1000 எபிசோட்க்கு அப்புறம் நம்மளோட கேரக்டர் அதில் எவ்வளோ வந்துச்சுன்னா தெரியல, பட் நம்ம எல்லாருமே அந்த கேரக்டரவே மாறியாச்சு. லைக் குட்டி சுந்தரம் முன்னேறி நல்லா பேசுவான், இப்போது சீரியலில் கொஞ்சம் லைக் குட்டியாக இருக்குது, கரை குட்டி இருக்குதுனால ரொம்ப யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தானே பேசுவான். ஸோ ரியல் லைஃப்ல அப்படி தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நேசனா ராஜசுந்தரம் அப்படி நாட்டமே மாதிரி இல்லை, பெரிய அண்ணன் தானே. ஸோ எல்லா விஷயத்தில் லைக் அவங்கள ஒரு முடிவு கொடுக்கறதுக்கு தான் வருவாங்க, அப்படி தான் ஒரு பொசிஷனில் வந்திருக்காங்க. மீதி எல்லாருமே லைக் அழக சுந்தரம் பற்றி சொல்லவே வேண்டாம், அவங்க ஆஃப் ஸ்க்ரீனில் கூட எங்களுக்கு எப்போவுமே ஏதாவது ஏறக்குடமாக சொல்லி சிரிக்க வைப்பாங்க. ஸோ எல்லாருமே அப்படி தான் லைக் நம்ம எல்லாருமே, நான் பர்சனலாக கூட முன்னேறி என்னோடய நேச்சர் சுத்தமாகவே இப்படி இல்லை, பட் வர வர நானும் கயலாக மாறிட்டே இருக்கேன், என்னோட நேச்சர் லைக் பொறுமையெல்லாம் எனக்கு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கேன். ஸோ 1000 எபிசோட் ஒரு கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாற்றம் எல்லாம் கண்டிப்பாக வரும். ஓ, நீ சொல்ல வருது வந்து கயலாக நீ வாழ்ந்துட்டுருக்குன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்கேன். கரெக்டு கரெக்டு, அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம மக்களும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நீ மறக்க முடியாமல் இன்சிடெண்ட் ஏதாவது இருக்கா நம்ம பாண்டவரலத்தில், அகத்தானாலும் வெளியிலனாலும்? நான் இப்போது கயல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால, ஸோ நான் வெளியில் நார்மலாக போகும்போது எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஏன்னா உங்கள் குழந்தை எங்கே போச்சு, நீங்கள் மாசமாக தானே இருக்கீங்க. அது பார்த்தவுடனே எனக்கு புரியுது நீங்களாம் எவ்வளோ ஆர்வமாக நம்ம சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க, நம்ம சீரியல் பார்த்துட்டு இருங்க. இப்போ 1000 மட்டும்தான் என்ன வந்துச்சு, அதோ உங்கள் சப்போர்ட்டோட தான் வந்துச்சு. இப்படியே நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா 2000 3000 நம்ம போயிட்டே இருக்கலாம், உங்கள் கூட நம்ம எல்லாருமே சேர்ந்து போயிட்டே இருக்கலாம். தினகரன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம், நான் உங்கள் ஆர்த்தி சுபாஷ். அதாவது பாண்டவர் எழுத்து மல்லிகா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே இன்னும் ஈஸியாக தெரியும். ஸோ இந்த மல்லிகாவோட ஜேர்னி ஆரம்பித்தது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது ஸ்டார்டிங்கில், தானாக தேடி வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சரி, தேடி வந்த வாய்ப்பு எதுக்கு விடணும் அப்படின்னு சும்மா ஸ்டார்ட் பண்ணது தான் மல்லிகாவாக இந்த ஜேர்னி. பட் கடைசியில் அது ஆர்த்தி சுபாஷ்லேருந்து டோட்டலாக மல்லிகாவாகவே ஒரு ஐடென்டிட்டியாக மாறினது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ இப்போ வந்து 3 வருஷம் தாண்டி போயிட்டுருக்கு, எனக்கு வந்து என்னோடய அந்த ஆர்த்தி சுபாஷ்ன்ற இண்டிவிஜுவாலிட்டியை கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஒரு கேரக்டரை லாங் டைம் நடிக்கிறோன்னும் போது அந்த கேரக்டர்லேருந்து நிறைய விஷயம் நம்ம ஒரிஜினாலிட்டியில் வந்து மாறும் அப்படின்றத வந்து நான் இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். பட் ஸ்டில் கான் கம்ப்ளைன், ஏன்னா மல்லிகான்றது வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர், ஸோ அதனால பிரச்சனை இல்லை. எனக்கு நெகட்டிவ் ரோல்ஸ் வந்து பண்ணுறவங்களோட கஷ்டம் என்ன அப்படின்றது வந்து இப்போ கொஞ்ச நாளாக தான் புரிஞ்சுது. அண்ட் கம்மிங் டு சன் டிவி, ஸோ சன் டிவின்றது வந்து இட்ஸ் எ வெரி பிக் ட்ரீம் பிளாட்ஃபார்ம். ஏன்னா சன் டிவிக்குள்ளே வர்றதுக்காக நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன்,
காலேஜ் டேஸ்லேருந்து ஆங்கரிங்லாம் நிறைய சின்ன சின்ன சேனல்லலாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது தான் சன் டிவி ஆடிஷனுக்குள்ளே உள்ளே வந்தேன். ஸோ சன் டிவிக்குள்ளே வந்து நான் ரிஜெக்ட் ஆகிட்டேன், ஆங்கராக வந்து ரிஜெக்ட் ஆகி வெளியே போயாச்சு. பட் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் மறுபடியும் ஆங்கராக செலக்ட் ஆகி ஆதித்யா டிவியில் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ ஆதித்யா டிவியில் ஜாயின் பண்ணும்போது எப்படியாவது சன் டிவி ஆங்கர் ஆகணுன்ற ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. ஸோ ஆதித்யா டிவியில் 1 இயர் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் சன் டிவியில் ஆசைப்பட்ட மாதிரி ஆங்கராக ஆகிட்டேன். ஸோ ஆங்கர் ஆனதுக்கப்புறம் வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஆர்டிஸ்ட்டாக. ஸோ ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன். ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்னால் ஆங்கரிங் பண்ண முடியல, இங்கே இருக்கிறத ஷெட்யூலே டைட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ மறுபடியும் இப்போ பேக் டு ஆங்கரிங் வந்து போயிருக்கேன். ஸோ ஒரு பக்கம் ஆங்கரிங், ஒரு பக்கம் ஆர்டிஸ்ட், இதுக்கு மேலே சன் டிவியில் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோ ஃபுல்ஃபில்லிங்காக அவ்வளோ ஹாப்பியாக வந்து சன் டிவிலே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து என்ன சீரியல் பண்ணாலும் சரி, இல்லைன்னா எந்த சேனல் பண்ணாலுமே சரி, சன் டிவி அப்படின்றது வந்து ஒரு தாய் வீடு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இட்ஸ் அவ்வளோ சேஃபு, இதை வந்து ஓப்பனாகவே எல்லா பொண்ணுங்களுமே சொல்லுவாங்க, ரொம்ப சேஃப், ரொம்ப செக்யூர்டான, ரொம்ப ஹாப்பியான ஒரு பிளேஸ் வந்து எனக்கு சன் டிவியாக வந்து மாறிடுச்சு. அண்ட் இந்த மல்லிகா கேரக்டரையும் சரி, விஜே ஆர்த்தி சுபாஷ்ன்றதையும் சரி, பயங்கரமாக எல்லாருமே அக்செப்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக இது என்னோடய 5th இயர் கரியர், என்னோட கரியர் காலேஜ் படிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணேன், சன் டிவியில் என்னோடய கரியர் ஸ்டார்ட் பண்ணி இது வந்து 5th இயர். ஸோ நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். இந்த 5th இயர் முடிகிறதுக்குள்ளே இன்னும் பெரிய விஷயம் ஒன்று நடக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்றத வந்து கூடி சீக்கிரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஜேர்னி ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு 10 பேரோட வந்து ஸ்டார்ட் ஆச்சு. என்ன அப்படின்னா, மற்ற சீரியலுக்கும் இந்த சீரியலுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னா, எல்லா சீரியல்லையுமே வந்து 2 பேர் ஒருத்தவங்க அந்த மாதிரி க்ளோஸ் அப் ஷாட்டு ரொம்ப சின்ன சின்னதாக தான் போகும். நம்ம சீரியலில் 10 பேரோட ஆரம்பித்தது வந்து இத்தனை வருஷமாக 10 பேருடைய ட்ராவல் பண்ணுது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியோ எதுவுமே வந்து பார்த்ததே கிடையாது. ரொம்ப என்னோடய கன்வீனியன்ட்டுக்கு, ரொம்ப இண்டிபெண்ட்டாக, என்னோடய கம்ஃபர்ட்டுக்கு வந்து இருந்தே நான் வந்து வீட்டில் பழகிட்டேன். ஸோ திடீர்னு ஒரு செட்டில் வந்து 10 பேர் எப்போவுமே இருக்காங்க, இட்ஸ் லைக் ரியல் ஃபேமிலி. ஏன்னா நம்ம இங்கே ஒரு நாளைக்கு லிட்டரலாக ஒரு 10 ஹார்ஸ் எல்லாருமே ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுறோன்னும் போது ஆப்வியஸாக இட் ஃபீல்ஸ் லைக் அ ஃபேமிலி. நமக்கு அந்த சாய்ஸ் கிடையாது, வி ஹாவ் டு ஃபீல் இட் லைக் அ ஃபேமிலி. ஸோ அதனால் நிஜமான ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியான சில சண்டைலாம் வரும், சம்டைம்ஸ் நாங்களே ரொம்ப பாசமாக இருப்போம். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ஒரு ஜாயின்ட் ஃபேமிலினா எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த ஒரு மாடர்னைஸ்டான வேர்ல்டில் வந்து இந்த சீரியல் மூலமாக எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. என்னோட லைஃபோட ஒரு பிக்கெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ரேவதி கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க, கிருத்திகா அண்ணாமலை. ஸோ அவங்கள வந்து நான் இங்கே வந்து ஃபைண்ட் பண்ணேன். அவங்க தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த செட்டில். ஸோ அதனால் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆன் த ஹோலாக இந்த செட்டில் வந்து எனக்கு கிடச்சிச்சு. அண்ட் ஆஃப் ஸ்க்ரீனை தவிர்த்து ஆன் ஸ்க்ரீனில் அப்படின்னு பார்த்தா அது இன்னும் சுத்தம், நடிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லா ஃப்ரேம்லேயுமே நாங்கள் 10 பேருமே இருப்போம் மோஸ்ட்டாக. ஸோ ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க கிண்டல் பண்ணுறது, மாறி மாதிரி ஜாலியாக இருக்கிறது, அரட்டடிக்கிறது எல்லாமே அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். ஸோ நான் என் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இந்த ஃபேமிலியோட தான் லாஸ்ட் 3 இயர்ஸ் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ கான்ட் கம்ப்ளைண்ட், இது என் ஃபேமிலி ஆகிடுச்சு கடைசியில், இட்ஸ் நாட் மை சாய்ஸ். பாண்டவர் இல்லம் 1000 எபிசோட்ஸ் தாண்டி போயிட்டுருக்கு. எல்லாத்துக்குமே ரீசன் வந்து உங்களோட அன்பு தான், நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். சின்ன சின்ன குறைகள் இருந்தாலுமே நீங்கள் எல்லாம் காமெண்ட்ஸில் சொல்லிட்டு தான் இருக்கீங்க, கண்டிப்பாக நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம், திருத்திட்டும் இருக்கும். ஸோ இதே மாதிரி இதுக்கப்புறமும் தொடர்ந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு தினகரன் யூடியூப்.